ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு பரீக்ஷா, நான் உங்கள் மணி. இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா SSCயோட CHSL அண்டு GDக்கான பிளான் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து எப்படி இந்த எக்ஸாமுக்கு நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போகிறோம், எப்படி உங்களை நாங்கள் கிராக் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்றது தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஜிடி எக்ஸாமினேஷன் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஜனவரி 1st பிப்ரவரி மாதத்துக்குள்ளே எப்போனாலும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸாமினேஷன் டேட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CHSLோட Tier 1 எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் நடக்கலாம், அப்படி இல்லை போட்டிகளும் நடைபெற போது. இதுல நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஒன்னு மட்டும் நல்லா நினைச்சுக்கோங்க, அதாவது இங்க 100,000 பேர் படிக்கலாம், 1,00,000 பேர் படிக்கலாம், ஆனா 10 பேர் படிச்சாலும் உருப்படியா படிக்கணும். நீங்க ஃபுல் பிளட்ஜா படிங்க, கண்டிப்பான முறையில வாழ்க்கையில வந்து வெற்றியாளராக மாறிடுவீங்க. ஸோ அதை மட்டும் நல்லா நினைவச்சுக்கோங்க. இப்போ இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து மேக்ஸ் ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GS ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றத நீங்கள் படிப்பீங்க. இப்போ டயர் ஒன்னை பொறுத்தளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா மேக்ஸ் அண்டு ரீசனிங் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றது. இந்த GSஓட சேர்த்து என்ன கேட்டுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதையும் உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணிடுவானுங்க. கரெக்டுங்களா, கரண்ட் அஃபேர்ஸும் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படிலாம் கிளாஸஸ் கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்தே ஆகணும். அதோட ரிவிஷன் வீடியோவும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 AM நம்மளுடைய வீடியோஸில் வந்து லைவாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ லைவ் பார்க்க முடியாதவங்க ஆஃப்டர் த ரெக்கார்டர்ஸில் நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மந்தோட நியூஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிரச்சனையே கிடையாது. இது வரைக்குமே நான் என்ன பண்ண போறேன், இனிமேல் வந்து உங்களுக்கு மந்த் வைஸ் ரிவிஷன், வீக்லி வைஸ் ரிவிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா 300+ MCQs இந்த மாதிரி ++ அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான செஷனாக வந்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுத்துட்றேன். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இது டெய்லி நீங்கள் படிக்க போகிறது. இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸும் ரீசனிங்கும் மொத்தமாக கம்பைன் பண்ணி ஒரு லைவாக வந்து கொடுக்க போகிறேன். டெய்லி உங்களுக்கு ஓகே, டெய்லி 55 days, எத்தனை நாளுமா, 55 நாள் இந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஃப்ரீ கிளாஸஸ் தான் எல்லாமே, யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஃப்ரீ தான். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி 10:30 AM உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வேற லெவலில் இருக்கும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கொஸ்டின் வேற லெவல் கொஸ்டினாக எடுத்துட்டு வரேன். டெய்லி வந்துடுங்க. டெய்லி 10:30 உங்களுக்கு லைவ் இருக்கும். 9:30 உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது. அது நீங்கள் பேங்கிங் படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, SSC படித்தாலும் சரி, அல்லது நீங்கள் TNPRC-ல எந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுகிறவங்களாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் UPSC கேண்டிடேட்டாக இருந்தால் கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பான முறையில் யூஸ் ஆகும், சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இங்கிலீஷ் செஷன். இங்கிலீஷ் செஷன் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டிவ் டேஸஸில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பான முறையில் கோமேங்களை மேம் பார்த்துருப்பீங்க, அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அடுத்து GS அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ லைவ் டைம் என்ன, 5 மணிக்கு, ஸோ 5 PM ஓகே, 5 PM உங்களுக்கு வந்து GS லைவ் வந்து வரும். ஸோ இது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது மக்களே. 5 PM தரமாக இருக்கும், க்வெஸ்சன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த GS அப்படின்றதுல வந்து எல்லா பார்ட்டியுமே கவர் பண்ணிடுவோம், எல்லா அதுவுமே ஒரே இதில் வரும். நீங்கள் வந்து பாலிட்டியை தனியாக போய் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஜாக்ரஃபியை தனியாக போய் படிக்கணும் கிடையாது, சோசியல் படிக்கணும், இந்தியன் எக்கனாமி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஆல் ஓவர் எல்லாத்தையுமே சேர்த்து கம்பைண்டாக 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வித் அ ஷார்ட் டூரேஷன் தான், 12-15 நிமிஷம் தான் இருக்கும். டப்பு டப்பு டப்புன்னு தெரிக்க விட்டுருவார் லெனின் சார் உங்களுக்கு வந்து கொண்டு போக போகிறாரு. ஸோ இதனுடைய இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எந்த
ஸ்டாஃப் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னா லெனின் சார் வந்து கொண்டு போறாரு. இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து கோமேகலை கோமேகலா மேம் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போறாரு. இந்த சப்ஜெக்ட் யார் கொண்டு போறாரு அப்படின்னா பாவமா கத்திட்டு இருக்கேன் நானு, உங்க மணி சார் வந்து கொண்டு போவாரு. ஓகே, ஸோ கண்டினியூஸா வந்து வாட்ச் பண்ணுங்க, இதான் நம்ம பிளான். கண்டிப்பான முறையில உங்களுக்கு வீக்கெண்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெஸ்ட் மாதிரி வச்சிருவேன். சாட்டர்டே சாட்டர்டே ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் இருக்கும், அதிகமான கேள்வி இருக்கும், நான் பேசலாம் மாட்டேன், டைமரை ஓட விட்டுருவேன், டப்பு டப்புன்னு ஆன்சரை மட்டும் காட்டிட்டு போயிட்டே இருப்பேன், பேசவே மாட்டேன் சாட்டர்டே, நான் யார்கிட்டயுமே பேச மாட்டேன். இந்த வீடியோ கீழே எல்லாருமே இந்த பிளான் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது நீடு உங்களுக்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் செஷன்ல வந்து பின் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம என்ன பண்ணணும்ப்பா, கிட்டக்க வந்து சொல்றேன், மறக்காம என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி தரமான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களும் வந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை மக்களே.